இந்த ராமநாதபுரம் அரண்மனை எவ்வளவோ வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளின் மௌன சாட்சியா நிக்குது. உதாரணத்துக்கு, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி அப்படின்னு உணர்வு பொங்க ஆங்கிலேய ஜாக்சன் துரைய பார்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பதிலுரைச்ச இடம் இந்த ராமநாதபுரம் அரண்மனை தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது ராமநாதபுரம் அரண்மனையுடைய மைய பகுதியான ராமலிங்க விலாசம். இப்ப நாம முதல்ல போய் இப்ப இருக்கிற ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய ராணி மேதகு ராஜராஜேஸ்வரி அவங்கள சந்திக்க போறோம். இப்ப நாம ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய தற்போதைய ராணி மேதகு ராஜேஸ்வரி மேடம் அவங்களை தான் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஒரு அரண்மனையில ஒரு ராணி அவங்க இவ்வளவு எளிமையா எங்களோட உட்காந்து பேசுறது அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வான விஷயம். சொல்லுங்களேன் உங்களுடைய ராமநாதபுரம் சமஸ்தானம் பத்தி. இந்த சமஸ்தானம் ஒரு இளவன் சேதுபதி காலத்துல இருந்து இருக்கு மேடம். இதுல வந்து திருமலை நாயக்கருக்கு வந்து உதவி பண்றது ராமாயணத்துல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. சொல்ல போனீங்கன்னா ராமருக்கு வந்து உதவி பண்ணதுனாலதான் இந்த சேதுபதிங்கிற டைட்டிலே அவர் கொடுத்தது, சேது காவலர்கள்ங்கிற முறையில தான் கொடுத்தது. இங்க இருக்கிற எல்லா டெம்பிளுமே பாத்தீங்கன்னா ராமாயணத்தோட தொடர்புடைய டெம்பிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தற்போது நான் இருக்கேன், அது பெரிய ஹிஸ்டரி அதுல இருக்கு. இப்போது நான் வந்து கோவில்கள்லாம் பார்த்துட்டு அரங்காவலராக நான் இருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சமஸ்தானத்துடைய தற்போதைய ராணி அப்படிங்கும் போது எங்களுக்கும் வந்து அந்த பதவியுடைய அந்த வல்லமை தெரியுது. உங்களுடைய சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில்கள் இங்க சுற்றி வட்டாரங்களுக்கு இங்க வந்து 52 டெம்பிள் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. திருகோசமங்கையில வந்து அந்த மரகத நடராஜர், அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வருஷத்துல ஒரு வாட்டி திருவாதிரை, மார்கழி திருவாதிரைக்கு தான் அபிஷேகம், வருஷம் ஃபுல்லா சந்தனம் சாத்திருப்பாரு. ஆனா திருப்பிலாணி வந்து 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. அந்த மாதிரி முக்கியமான டெம்பிள்கள்லாம் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மதுரை தமிழ் சங்கத்துக்கும் எங்க ஃபேமிலிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அது என்ன, அது வந்து என்னுடைய அம்மா லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க பாண்டித்துறை தேவர் வந்து அம்மாவோட தாத்தா, தாத்தாக்கு தாத்தா. சரி, அந்த மாதிரி. ஓ, அப்போ நீங்க வந்து மதுரை தமிழ் சங்கத்துக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கும் வந்து ஒரு. ஆமா, ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே அந்த மதுரை பாண்டித்துறை தேவருடைய தம்பி முறையில இருந்தவங்க தான் இங்க ராஜாவா இருந்திருக்காங்க. ஓ சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ ராமேஸ்வரம் கோவில் எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலம். ராமேஸ்வரம் கோவில வந்து நம்முடைய சேதுபதி மன்னர்கள் தான் நிறைய பெரிய அளவுல விரிவாக்கம் செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மூன்றாம் பிரகாரமே பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில இருந்து தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கே ஆச்சரியமான ஒரு இதுதான். ஏன்னா இந்த ஏரியாலேயே எங்கேயுமே கருங்கல் கிடையாது. அப்போ டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத ஒரு காலத்துல இந்த கருங்கல் எல்லாம் எடுத்துட்டு போய் இவ்வளவு பெரிய பிரகாரத்தை கட்டுனாங்கன்றது வந்து இன்னுமே வியப்பளிக்க கூடிய ஒரு விஷயம். அதுவும் வந்து கடலை தாண்டி போய் அப்ப எந்த ட்ரெயினோ ரோடோ எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல பண்ணிருக்காங்க. அது எங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன். மேடம், இப்போ வந்து நம்மளுடைய விவேகானந்தர் அவர் வந்து ராமநாதபுரம் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து தான் அவர் வந்து சிக்காகோவுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சோம். அது மன்னர் சேதுபதி தான் உதவி செய்தார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கால இருந்து இந்த இன்விடேஷனே இங்க ராஜா பாஸ்கர சேதுபதிக்கு தான் அது வந்திருக்கு. ஓ, அவங்கள வர சொல்லிதான். சரி, பட் அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம போறதை விட சுவாமிகள் போனா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க சுவாமிகளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அனுப்பி விட்டதே இங்க இருந்துதான். அதுக்கு பதிலுக்கு நீங்க என்ன பண்ணணும் சுவாமி கேட்டதுக்கு, நீங்க திரும்ப வரும்போது எங்க ஊர்லதான் நீங்க வந்து இறங்கணும். பாம்பன்ல வந்து குந்துக்கால்ல வந்து இறங்கினதாகவும் அப்ப வந்து சுவாமிகளை நீங்க என் தலையில கால் வச்சுதான் இறங்கணும்னு ராஜா கேட்டதாகவும் அவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லவும் அவரை ஒரு சக்கரத்துல உட்கார வச்சு மாடுகள் அவுத்துட்டு இவர் இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. பாருங்க, ஒரு இந்து சமயத்துடைய மிகப்பெரிய சொற்பொழிவா சிக்காகோவில போய் விவேகானந்தர் ஆற்றினாரு. அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அவர் போறதுக்கே மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. எவ்வளவு அந்த முக்கியத்துவத்தை எவ்வளவு உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க. இதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ராமநாதபுரம் அரண்மனையுடைய தற்போதைய ராணி மேதகு ராஜராஜேஸ்வரி அவங்கள பாத்தீங்க, அவங்க எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க இல்லையா. அடுத்த தொகுப்புல இந்த அரண்மனையை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.